Hey guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பேசிக் ப்ரோகிராமிங் கான்செப்ட் சீரிஸ்ல ஆஃப்டர் ஏங்கிள் நம்பர் பேட்டர்னோட 8th வீடியோ தான் பார்க்க போறோம். சோ அந்த வீடியோக்கான கோடிங்ஸ் பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ இந்த லாஜிக் பத்தினா ப்ரீவியஸ் வீடியோ லாஜிக். நீங்க என்ன ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலாம், மேல ஐட்டல் இன்டர்ம் செக் பண்ணி பாத்துங்க. அந்த டெலீட் பண்ணிட்டு இப்ப இந்த வீடியோக்கான லாஜிக் தம்ப்நெயில்ல போட்டதா நான் அதை டைப் பண்றேன். ஸோ இப்போ என் ஈக்குவல் த்ரீனா ஃபர்ஸ்ட் லைன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர், ஸோ செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா த்ரீ டூன்னு பிரிண்ட் ஆகும், தேர்ட் லைனில் ஜஸ்ட் ஒன் மட்டும் பிரிண்ட் ஆகும். அதாவது போன வீடியோக்கான லாஜிக்கில் ஜஸ்ட் உல்டா பண்ணியிருக்காங்க. போன வீடியோக்கான லாஜிக் பார்த்தீங்கன்னா த்ரீனா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோக்கான லாஜிக் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்டா, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது இந்த கோடிங்ஸ் பண்ணுறதுக்கு. அதாவது இந்த லாஜிக்கு என்னென்னா, இப்போ நமக்கு த்ரீனா அதனோட முடியாத இப்போ நம்பர் என் ஈக்குவல் த்ரீனா அது சிக்ஸில் முடியுது, நம்மளுக்கு எக்ஸிட் அனுப்புறது தான் தெரியும். அதுவே ஃபோர்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம தெரியாதபோது அந்த வேலையை ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங், அதாவது இப்போ ஒரு இடத்துல நம்ம நேராக ஒரு பத்தடி தூரம் போகிறோம். ஸோ பத்தடி தூரம் போயிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வரணும்னா நம்ம ரிவர்ஸில் பத்தடி தூரம் வரணும். ஸோ நம்ம வந்து பத்தடி தூரம் போகிறோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டான பின்னாடி வர முடியும். ஸோ அதனால வந்து நம்ம முதல்ல இந்த த்ரீனா சிக்ஸில் ஃபைனல் வேல்யூ சிக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். போன வீடியோக்கான கோடிஸ் அப்படியே நான் யூஸ் பண்ண போகிறேன், கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபைனல் வேல்யூ வச்சு நான் அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கான கோடிங்ஸ் பார்க்கலாம். இப்போ இது வந்து ப்ரீவியஸோட கோடிங்ஸ் தான், ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன்னா நம்ம பின்னால் யூஸ் பண்ணுவோம். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோவில் தேவையெல்லாம் தூக்க போகிறேன். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் கேவோட வேல்யூ சிக்ஸ்னு கொண்டாடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இது எக்ஸிட் ஆனால் கேவோட வேல்யூ சிக்ஸ்னு செட் ஆயிரும் ஃபைனல் வேல்யூ. ஸோ இப்போ நான் தேவையில்லாம் தூக்கிடுறேன். ஸோ எக்கோ முதல் கொண்டு தேவையில்லை. ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவை, டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஸோ இதுவும் தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மூணு லைன் எக்ஸிக்யூட் ஆனதுன்னா, ஸோ இந்த மூணு லைன் எக்ஸிக்யூட் ஆனச்சுன்னா ஃபைனலாக கீழே வந்து சிக்ஸும் செட் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கோடிஸை ப்ளேஸ் பண்ணிடுறேன். ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு இந்த ப்ளஸ் ஒன் பதிலாக மைனஸ் ஒன், நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இப்போ போன வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா ஒன் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன், அதாவது சிக்ஸ்லேருந்து மைனஸ் ஒன், ஃபைவ்லேருந்து மைனஸ் ஒன் அந்த மாதிரி வருது. ஸோ அதனால் நான் மைனஸ் ஒன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே மைனஸ் ஒன், ஓகே எல்லாம் செட் ஆச்சு. இதை அவுட்புட் பார்த்துடலாம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் சிக்ஸ், ஸோ ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஜீரோ. ஸோ வந்து என்ன ஆச்சுன்னா கேவல் வேல்யூ சிக்ஸ்ன்னு செட் ஆயிடுச்சு, மைனஸ் ஆகும்போது சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கேவோட வேல்யூ இந்த இடத்துல வந்து நான் ஒன்று பண்ணிடுறேன். ஸோ கே ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன், ஓகே இப்போ சிக்ஸ்னா செவன் ஆகிக்குமா? ஸோ இப்போ பார்க்கலாம் நான் ஆன்சர். ஸோ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன், நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட் புட் வரல. சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் வந்துருக்கு, பட் நம்மளுக்கு சிக்ஸ் வரணும், நெக்ஸ்ட் டைமில் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர்னு வரும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லூப்பில் சேஞ்ச் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுற வேல்யூ வந்து என்ல செட் ஆகிற மாதிரி பண்ணணும், ஓகே என்ல செட் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த கண்டிஷன் சேஞ்ச் பண்ணணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு, ஓகே அடுத்து மைனஸ் 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 பண்ணியாச்சு. ஸோ இந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவுட்புட் பார்த்துடலாம். அவுட்புட் ஸோ வந்துச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன். ஸோ இதுதான் இன்றைக்கான லாஜிக். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச மார்க்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ சொந்த மாதிரி டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.